ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்ம சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி கேர் பற்றின எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அந்த மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கு. ஸோ இப்போ கை குழந்தைகள் வந்து பால் மட்டும்தான் குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி மலச்சிக்கல் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். குழந்தைங்க பால் குடிக்கும்போது அவங்க தாய்மார்கள் வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த மலச்சிக்கல், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி பால் கொடுங்க. ஜென்ரலாகவே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 days கழிச்சு கூட மோஷன் போவாங்க. பட் அவங்க வயிறு வந்து ரொம்ப உப்புசமாக இருக்கும், மந்தமாக இருப்பாங்க, பால் குடிக்கிற அளவு வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கும் மோஷன் போகல அப்படிங்கிறதுக்கு. ஸோ மோஷன் போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன சிரப் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. சப்போஸ் அதுலேயும் உங்களுக்கு சரியாகல அப்படின்னா வீட்டு வைத்தியம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய பேர் வந்து விளக்கெண்ணெயை வந்து கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அது முற்றிலும் தவறு. குழந்தைங்களுக்கு வாய் வழியாக அந்த விளக்கெண்ணெய் அந்த மாதிரி இதை நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திருக்கீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாலில் வந்து தாய்ப்பாலில் கலந்து விளக்கெண்ணெய் கொடுத்து குழந்தைங்க வந்து இறந்து கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி நியூஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எதையுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, வீட்டில் சொல்கிறவங்க சொல்கிறாங்கன்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு வெத்தலை காம்பு இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். வெத்தலை காம்பில் வந்து லைட்டாக வந்து விளக்கெண்ணெயை தடவிட்டு குழந்தைங்களுக்கு மோஷன் போகிற அந்த ஆசனை வாயில் வந்து லைட்டாக நல்லதாக உள்ளே இன்சர்ட் பண்ணி விடுங்க. நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே குழந்தைங்க வந்து மோஷன் போயிடுவாங்க. நீங்கள் இந்த டிப் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா சோப்பை தடவி வந்து பேப்பர் இல்ல காம்பல தடவி குழந்தைங்களோட ஆசன வாயில வச்சு நம்ம பாத்துருக்கோம். பட் சோப்பு வந்து நிறைய கெமிக்கல் இருக்கு, அது குழந்தைங்களுக்கு அந்த ஏரியால வந்து ரொம்பவே வந்து எரிச்சலை வந்து உண்டு பண்ணும். அதுக்கு வந்து நீங்க இந்த மைல்டான விளக்கெண்ணெயை வந்து வெத்தலை காம்புல நீங்க தடவிட்டு அதை அவங்களோட ஆசன வாயில லைட்டா இன்சர்ட் பண்ணுங்க. ஒரு 5 minutes வந்து அவங்களுக்கு மோஷன் போயிருவாங்க, அந்த வெத்தலை காம்பு வந்து வெளியில வந்துடும். ரொம்ப நீங்க ஃபுல்லா இன்சர்ட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு இன்சர்ட் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணா போதும். ஸோ இன்சர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே குழந்தைங்க கை குழந்தைங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, குழந்தைங்க சீக்கிரமே மோஷன் போயிடுவாங்க. அப்படி மோஷன் போகலைன்னா குழந்தைங்களுக்கு வந்து சர்க்குலர் மோஷன்ல ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணுங்க. கால்களை மடக்கி அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமே மோஷன் போயிடுவாங்க. அப்படியும் மோஷன் போகலைன்னா குழந்தைங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, கட்டி பெருங்காயம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயமும் வசம்பும் வாங்கி வச்சுக்கோங்க. வசம்பு வந்து லைட்டா தீயில ஹீட் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். சோ இந்த ஹீட் பண்ணி எடுத்துருக்க வசம்பையும் கட்டி பெருங்காயத்திலையும் தாய்ப்பால் அல்லது நல்ல ஹாட் வாட்டர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெருங்காயம் வசம்ப குழந்தைங்களுக்கு அந்த பேஸ்ட்டை நல்லா அவங்க வயிற்றுல சர்க்குலர் மோஷனில் லைட்டாக நல்லா தடவி விடுங்க. அவங்களோட கால் பாதத்திலையும் நல்லா தடவி விடுங்க. அவங்களோட வாயில் லைட்டாக வந்து நீங்கள் வச்சா போதும். ஏன்னா வசம்பு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து திக்குவை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வசம்பு வந்து லைட்டாக வைங்க. ஸோ இது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த கேஸ்லாம் வந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே வந்து அவங்க அமைதியாக இருப்பாங்க, அவங்களோட வயிற்று வலியும் தீந்துடும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு மோஷன் பிரச்சனையும் சரியாயிரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் சரியாயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.